குறிப்பாக நான் ஓரிரு வரிகள் பேசி முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்திருக்கின்ற காரியம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மறக்க முடியாத காரியங்கள். மாவட்டத்தை உருவாக்கினார்கள். மதுரை மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த மாவட்ட மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களையும், 18 கால்வாய் திட்டம் என்பது ஏறத்தாழ ஒரு 60 காலம் கேட்ட திட்டம், அதையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த திட்டங்களை எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். இது போக குறிப்பாக சொல்லணும்னா, தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தால் ஒரு அணைக்கட்டு கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அணைக்கட்டிற்கு 20 காலம் அறிவிக்கப்பட்டு கிடப்பிலே கிடந்த சோத்துப்பாறை அணையை ஒரே நாளில் நிதி ஒதுக்கி, தமிழ்நாட்டிலேயே ஒரு அணை கட்டுவதற்காக 100% நிதியை ஒதுக்கி ஒரு ஆண்டிற்குள் கட்டி முடித்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், நீங்கள் வந்து இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. 20 காலம் அனுமதியை பெற முடியாதை இன்றைக்கு உங்களிடத்திலே உரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தேனி மாவட்டத்தில் புறநகர் பேருந்து நிலையம் தேனி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இதுபோக இந்த மாவட்டத்திலே தொழிற்சாலைகளே இல்லை, மாம்பழம் இருக்கிறது, திராட்சை விவசாயிகள் கம்பம்பல் பள்ளத்தாக்கு முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தொழிற்சாலையும் இல்லை என்று சொன்ன உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் உயின் தொழிற்சாலையை கொண்டு வந்து கட்டி முடித்து திறந்து வைத்த தொழில்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், அடிக்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லணும், ஆனால் சொல்வதற்கு நேரமில்லை. இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் அவர் கால்படாத இடம் இருக்காது, நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் செய்யாத பகுதிகளே இருக்க முடியாது. வைகை கால்வாய் திட்டமாக இருந்தாலும் எல்லா திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் வைகை கால்வாய் திட்டமெல்லாம் கட்டப்பட்டது. நிறைய நீர்மின், நம்ம ஒரு புனல் மின் திட்டம், நீங்கள் லோயர் கேம்ப்லையும் சரி வைகை டேம்லையும் சரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்த்தால் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில், இந்த மாவட்டம் இவ்வளவு தூரம் வளர்ச்சியடைந்ததற்கு ஒரே ஒரு காரணம் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதில் வந்து இப்போ வந்து நான் வேறு விஷயங்களுக்குள்ள போல, கூட்டுறவுத்துறையை பொறுத்தளவில் இந்த மாவட்டத்தில் கடந்த காலங்களில் ஒரு 100 கோடி அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்த பயிர்க்கடனே கொடுப்பாங்க. இந்த ஆண்டு 40% கூடுதலாக 140 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே தெரிவித்தபடி நகை அடுத்த 100 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கி தந்து இந்த மாவட்ட மக்கள், ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதை விட என்ன சொல்லணும்னா, சுய உதவி குழுக்களுக்கு, சுய உதவி குழுக்கள் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மிக அதிகபட்சமாக இந்த மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கி தந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய துறையான, அவர் நேசிக்கின்ற, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறையை நேசித்தாரோ அதே போல அவர் எல்லா துறையும் நேசிப்பார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடந்த சட்டமன்றத்திலே கூட நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அற்புதமாக அதை உரையாற்றினார்கள் மாற்றுத்திறனாளிகள். நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த மேடை இது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இனிமேல்
நம்முடைய முதல்வர்கள் தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக எத்தனை 20 ஆண்டுகாலம் 30 ஆண்டுகாலம் அவர் இருக்கின்ற வரை அவர்தான் இருப்பார். இதில் என்னன்னா, மாற்றுத்திறனாளி துறையில் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கின்ற திட்டத்தை இந்தியாவிலே மிகச்சிறப்பாக செயல்படுத்தி மத்திய அரசினுடைய கேடயத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மாற்றுத்திறனாளி துறையில் சிறப்பாக செயல்படுகின்ற முதல் மாநிலம் தமிழகம்தான் என்பதை இந்த துறை நிச்சயமாக நிலைநாட்டும் என்பதை தெரிவித்து, விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு ஏறத்தாழ 10,000 கோடி கடன், 10,000 கோடி தாண்டி போயிடுச்சு, கடன் அதிகமாக வழங்கி விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும், இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்ல எல்லா மாவட்டமும் இனி சிறப்பாக விவசாயம், தொழிலாளிகள், அனைத்து தரப்பு மக்களும், ஏழை எளிய மக்கள், வீடு இல்லாத மக்கள் எல்லாம் சுவிச்சம் பெறுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பாதையில் நாமும், அவர் எந்த அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த வகையில் நாமும் உறுதி பூண்டு தமிழகம் தமிழ்நாட்டினுடைய முதல் மாநிலம் என்ற இலக்கை நோக்கி செல்கின்ற முதல்வருக்கு நாமெல்லாம், மக்களெல்லாம், தேனி மாவட்ட மக்களெல்லாம் என்றென்றும் உதவியாக இருக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.